நாங்க கிளம்பி போனோம். இந்திய உணவின் விடாப்பிடியான கரையை தேடிக்கிட்டு திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சாச்சு. திருப்பூர்ல இருந்து கிளம்பினோம்னா தாராபுரம், தாராபுரத்துல இருந்து பழனி, பழனியில இருந்து உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பொள்ளாச்சில இருந்து ஈசாமையும் கோயம்புத்தூர். வெயிட் வெயிட், என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டுல. இவன் பேர் வல்லரசு, நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்தோம். பழனி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து வந்தோம். ஸோ நாங்கள் போன டைம் வந்து சண்டே. முருகனை பார்த்த உடனே மைண்ட்ல தோணுது, பழனி கோயிலுக்கு போனா துணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயில கூட்டு போனோம். என் கூட மயில் வரல, இந்த மயில் வாங்கினதான் வந்தாரு. நான் சொல்ற மயில் இந்த மயில் தாங்க, இந்த மாரி மயில் கூட்டு போனோம். ஆனா அதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. விநாயகரை வணங்கிட்டு மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து மூணு பேர் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அருணால் ஜாயின் பண்ண முடியல, சில காரணத்தினால அவனால் வர முடியல. அதனால் நானும் வெள்ளரசு மட்டுமே பார்த்தீங்கன்னா பழனி கோவில் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஏறினது ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏறணும், ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் லகோரி விளையாட்டுன்னு ஒன்று விளையாடுவோம், அதை நினச்சி எடுத்து இந்த பையன் கட்டிக்கிட்டு இருக்கான். இது வர பக்தர்கள் அவங்க வேண்டுதலை கட்டுவாங்கடா, அதனால் இதெல்லாம் நீ கட்டாத அப்படின்னு ஒரு வழியாக ஃபைனலாக மேலே ஏறியாச்சு. பழனியை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. இங்கே வந்தால் 10 ரூபா டிக்கெட், அப்புறம் 100 ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணோம், கிட்டத்தட்ட 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே விட்டாங்க. சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு வெளியே வந்து எடுக்கிற வீடியோ தான் இது. தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பஞ்சாமிரதம் இருந்தது, அதை வாங்கிட்டு அங்கே நின்று சில ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே ஒரு சம்பவமாச்சு, அதை பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த பாப்பா கரெக்டாக இவனுக்கு போஸ் கொடுத்துச்சு. இதை வச்சு இவனை கல்லாச்சி தித்துட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு ஃபண்ணுக்காக தான் போட்டது, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பிரசாதெலாம் வாங்கிட்டு வெளியே உட்காந்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த பின்னாடி இருக்கிற அங்கிள் பார்த்தோன்னா நாங்கள் ஊட்டி விடுறத ரொம்ப நேரமாக ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். நாங்கள் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அதை ஒட்டி இவனை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நின்றுட்டே இருந்தால் கூட்டம் போயிட்டே இருந்தது. ஒரு ஃபோட்டோவும் நல்ல ஃபோட்டோவும் எடுக்கவே இல்லை. இங்கேருந்து அடுத்து ஈசா மையத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏண்டா இவ்வளோ சுத்தாக போகிறீங்க அப்படின்னு கேட்டான். ஒன் டே தான் ட்ரிப்பு பிளான், ஸோ அதனால் இவன் ஈசா மையம் போகணும்னு சொல்கிறதுனால டைரெக்டாக ஈசா மையத்தை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் டைட்டு பஸ் ஏற்றுட்டு அவன் சென்னை கிளம்பிட்டான், நான் திருப்பூர் வந்துட்டேன். ஸோ இது ஒரு நாள் பிளான் அப்படி தான் போச்சு. நன்றி, வணக்கம்.